நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிரிச்சா என்ன ஆகும்? பாயிண்ட்ஸ் போகும். பாயிண்ட்ஸ் தான் போகும். ஆனா சிரிச்சா என்ன ஆகும்? நோய் போகும். ஓகேவா? என்ன ரெண்டு பிரஷர் குக்கர் மாதிரி புஷு சவுண்ட் கொடுக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிரிச்சா போச்சு, உங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹாய் மா காப்பா. ஹாய், இங்க வா. 17 நீ பஸ் வருமா? இந்த நேர மாச கர்ப்பிணியா இருக்கும்போது பஸ்ல போலாமா? ஆட்டோல கிட்டல போலாம். அண்ணன்ட்ட கேட்கலாம்ல காசு. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். சரி, உனக்கு என்ன வேணும்? 17 நீ பஸ் வருமா வராதா? என்ன பஸ்ல போய் பிச்சை எடுக்க போறியா? ஏன் நீயும் வரையா கூட வரையா? சரி, நீ யார்? நீ எதுக்கு இங்க வந்து? நானா? நான் தான் வாலி சிம்ரன். நம்ம முள்ளியே எங்களால பார்த்தா நம்ப முடியல. வேணா அப்படி ஓரமா போய் நிக்கிறேன். சிம்ரன் அப்படின்னு கூப்பிடு, திரும்பி பாக்குறியா? அடுத்து என்ன, யாரெல்லாம் வர போறாங்க? கூப்பிடு. கூப்பிடுனா கூப்பிடுப்பா, அஜித் எல்லாம் வருவாரு, கூப்பிடு. அப்படியா? ஹாய் மாக்காப்பா. என்ன சிம்ரன் சொன்னதுக்கு கோவப்பட்டையே? இங்க பாரு காக்கா முக்க, இவன் தான் அஜித் தான். அதுவும் வாலி படத்துல வர்ற தம்பி அஜித் தான். வாலி படத்துல தம்பி அஜித் அவரு? ஆமா. ஓகே, நீ சிம்ரன் சொல்லும் போது அவர் அஜித் சொல்லலாம். நான் வந்து அஜித் வாய்ஸ்ல பேசிடுவேன். உன்னால சிம்ரன் வாய்ஸ்ல பேச முடியுமா? பேசுவேன். ஏய் வாட்டர் பாட்டில். ஏய் வாட்டர் பாட்டில். வாய் வாயை கட்டி, ஏற்கனவே வெளியே வருது. சிம்ரன், உங்ககிட்ட அவனே காக்கா ஆய் போன மாதிரி கன்றாவியா இருக்கான். இத வேற கேக்குறியா? யாரா அந்த பையன்? வாலிப்பட சிம்ரன்ரா. சிம்ரனா? சிலோன் பஸ் ஸ்டாண்ட்ல சீதா பண்ண விற்கிற அம்மா இருக்கா? சிம்ரனா? டேய் டேய் ஏய், சாரி சாரி சிம்ரன். என்ன லிப்ஸ்டிக், பிளாக் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றியா? அவ உதடே அந்த கலர் தான். ஏய் ஓகே மச்சி. ஏய் தம்பி அஜித். ஆமா சோனா எங்கடா? உன் லவர் எங்கடா இருக்கா சோனா? ஏய் தம்பி அஜித் இருடா.
அவ ஓடி போயிட்டாடா. தம்பி அஜித், நீங்க லவ் ஃபெயிலியரா? இல்ல, 10வது ஃபெயிலியர். ஏய், வாய மூடு. நீங்க லவ் ஃபெயிலியரா தம்பி அஜித்? இல்ல சிம்ரன், மூணு பொண்டாட்டி கட்டிட்டு 4வது கொண்டு ட்ரை பண்றேன். ஓ சாரி தம்பி அஜித், உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குன்றது தெரியாம நான் தப்பா பேசிட்டேன். சாரி அஜித். சிம்ரன், நான் அவ மேல உயிரே வச்சிருந்தேன். எனக்கு சோனா ஞாபகமா இருக்கு. நான் போறேன்டா. ஓகேடா. ஏய், அந்த மாதிரி அழகான குரல் கேட்டுச்சு. அதுதான் சோனா. சோனா ரொம்ப நல்லா பாடுவாளா? இல்ல, யாவுன்னா ஓடுவா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது. தம்பி அஜித்தும் அப்படிதான் நினைச்சான். அவன் நல்லா பாடுவான்ட்டு. அப்புறம் ஒரு நாள் அந்த அழகான அவளோட குரலே அவ்வளோ அழகா இருக்கு, அவள் முகம் எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை பார்க்கலான்னு கூப்பிட்டான். எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீ. சோனா தம்பி அஜித்தை திரும்பி பார்த்தான். அப்புறம் கிடைக்காது. குயில் மாதிரி நீ அழகா இருப்பேன்னு உன்னை கூப்பிட்டேன். உன் மூஞ்ச பசனையும் கொடூரமா இருந்த, அதான் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் எப்படி அவன் சோனாட்ட எல்லாம் சொன்னான்? அதானே, ஒரு நாள் சோனா எரும மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் எப்படி அவன் சோனாட்ட எல்லாம் சொன்னான்? அதானே, ஒரு நாள் சோனா எரும மாடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் என்னாச்சு? சோனா வந்து தம்பி அஜித் கிட்ட கேட்டான், உனக்கும் எரும மாடு மேய்க்க தெரியுமான்னு. தம்பி அஜித் கிட்ட கேட்டான், உனக்கு எரும மாடு மேய்க்க தெரியுமாடா? மேய்க்க தெரியும். தெரியுமா? ஏன் நிறுத்து. அவன் ஏன் தெரியும்ன்னு சொன்னான்? ஏன்னா அவன் பரம்பரை தொழில எரும மாடு மேய்க்கிறது தானே. மக்கு மக்கு பொம்பளைங்களுக்கு தெரியும்னு சொல்கிற ஆம்பளைங்களை விட தெரியாதுன்னு சொல்கிற ஆம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அவன் மட்டும் அன்றைக்கி தெரியலைன்னு சொல்லியிருந்தா அவளே கையை பிடிச்சி மாடு மேய்க்கிறதுலேருந்து பால் கறக்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்துருப்பா. அப்படி இப்படி நல்லா ரொமான்ஸ் நடந்திருக்கும். ஆனால் அவன் மிஸ் பண்ணிட்டான். ஆனால் தெரியும்னு சொல்லி ரொமான்ஸ் நடந்துச்சே. எப்படி? சோனா எரும மாட்டோட கயிறை கொண்டு போய் தம்பி அஜித்துகிட்ட கொடுத்தான். தம்பி அஜித்து எரும மாடை பார்த்தான், சோனாவை பார்த்தான். சோனாவை பார்த்தா எரும மாடை பார்த்தான். எரும மாடை பார்த்தான், சோனாவை பார்த்தான். நீயே டெல்லி எரும மாதிரி இருக்க, உன்னையும் மேய்ச்சிக்கிறேன். என்னாச்சு, தூக்கி விடுற அவன. டேய் தம்பி அஜித்து, டேய் அவளுக்கு முத்தம் குத்துறதுக்கு செத்த நாய்க்கு முத்தம் குத்துக்கலாமாடா. தம்பி எந்திரிங்க. தம்பி அஜித், தம்பி அஜித் பாக்குறதுக்கு வடிவேல் மாதிரியே இருக்கான். தம்பி அஜித் சொல்லுங்க. சிம்ரன், சே
சிம்ரன் நாம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? என் புருஷன் அடுத்து துரத்தி விட்டதுக்கு அப்புறம். எது அது உங்க இஷ்டம் அஜித். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னா எங்க அண்ணனோட சம்மதம் கண்டிப்பா தேவை. ஏன் உங்க அண்ணன் என் ஜோசியரா? இல்ல எனக்கு கேஷியர். நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ஓ ட்வின்ஸ். ஓ மை காட். அப்படினா உங்க அண்ணன் அஜித் நான் பார்த்தே அவன வர சொல்லுங்க தம்பி அஜித். மரியாதை எங்க அண்ணே இறா இறா ஒரு டயலாக் இருக்குடா 1000 தான் தரவ எங்க அண்ணே சரி எங்க அண்ணே டேய் வென்னே அவன சைகை இல்லைனாலும் பேச சொல்றா சிரிக்காம சரகாய் பேர் கேக்குறாரு என்னடா சொல்றா மண்டைய இது அவன மிக்சிங் என்ன சோடாவா தண்ணியா கேக்குறாரு இப்ப என்னடா சொல்றான் சாப்பிட்டு முடிச்ச உடனே கரெக்டா வீட்டுக்கு போய் சேர்ந்துருவீங்களா கேக்குறாரு நீ என்ன சார் கடிப்ப டேய் இறா நான் இவனை லவ் பண்றேன் என்னடா சொல்றேன் பாத்தியாடா பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பீடி எடுத்து குடிக்கிறான் ஐயோ சிம்ரே நான் உண்மையா சொல்லிடுறேன் சொல்லு எங்க அண்ணன் கிட்ட எவனாச்சும் ஒருத்தர் பேசுனானா பதிலுக்கு டயலாக் பேசணும்னு பயந்துட்டு பீடி எடுத்து வாயில வச்சு இந்த பொழப்புக்கு அவன் ஆடியன்ஸ்லயே உட்காந்து கயிறு கௌரவமா கை தட்டிக்கிட்டு இருந்திருக்கலாம் அங்கிருந்து தான் வந்தான் அப்படியா டேய் நாங்க ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்க போறான்டா என்னடா சொல்றான் கல்யாணம் பண்ணிக்கன்றான் சுமரன் என்னடா சகுனம் சரியில்லை எங்க அண்ணன் இரும்பிட்டான் டேய் அவன் அதிகமா பீடி குடிச்சிருப்பான் அதனால திரும்பினாடா சிம்ரன் ரெண்டாவது தடவை இரும்பிட்டான் சகுனமே சரியில்லை மறுபடியும் இரும்புறா கோட்டு என்ன இரும்புல் அதிகமாயிடுச்சா சிம்ரன் இதை பிடி அண்ணனுக்கு இரும்புல் அதிகமாயிடுச்சு சரி நான் போயிட்டு டேப்லெட் வாங்க போறியா இல்லை இல்லை அவர் பீடி பிடிச்சா ஆகாது சிகரெட் வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் பீடி பிடிக்காம நீ பார்த்துக்க போயிட்டு சீக்கிரம் வாங்க சிவா வந்துரு தம்பி அஜித் என்னடா தப்புடா இங்க வர வேண்டாம் தப்பு என்ன ஓ தைல் மறப்பான் ஒரு ஜோரான கைத்தட்டில் மீண்டும் ஒன்று நம்ம சிரித்தாபுத்தி டீமுக்கு